பிரியாதே இந்த பந்தம், ஏழு ஜென்மம் தொடரும் சொந்தம். இந்த உறவுகள் என்றும் விடுகிறதே, நீங்களும் ஒரு தடவை பாருங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் நீ ஆபீஸ்க்கு வந்தா கொஞ்சம் ஆபீஸ் வேலையும் பார்க்கணும். அப்புறம் இது அக்கா போன் பண்றாங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா தம்பி. என்னப்பா அது, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அது வந்து அக்கா என்ன பொண்ண வேற செலக்ட் பண்ணியாச்சு, கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல இல்ல? யாரடா அது, பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? உனக்கு தகுந்தவளா இருக்கிறாளா சொல்லுப்பா. ஒருவேளை உனக்கு அவளை பிடிக்கலன்னா இப்பவே எனக்கு சொல்லிடு, நான் உனக்கு ஏத்த பொண்ணா பாக்குறேன். என்னக்கா நீங்களும் என்னடா, நான் தானே கேக்குறேன், எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? இந்த நேரத்துல எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆமாங்கா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்கிற விஷயத்தை நீ அர்ச்சனா கிட்ட சொல்லிடு. என்ன எவ்வளவு நல்ல விஷயத்தை அவ யோசிச்சிருக்கா. உண்மையை சொன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சரிக்கா. அக்கா நீங்க நீங்க எப்போ வரீங்க? முதல்ல நீ எனக்கு பத்திரிக்கை அனுப்புப்பா, அதுக்கப்புறமா நான் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன். நான் ராஜசேகர் கிட்ட சொல்லி டிக்கெட் இன்விடேஷன் ரெண்டையும் அனுப்புறேன். சரிப்பா தம்பி, நான் வச்சிடுறேன். சரிக்கா. என்ன அக்கா என்ன சொன்னாங்க? முதல் கார்டு அக்காவுக்கு அனுப்பிச்சிரு. சரி அனுப்பிடுறேன். முதல்ல எது பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது ராஜசேகர், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ சொல்லிடு. அண்ணா கல்யாணம் உங்களுக்கு தானண்ணா? அட பாப்பா, பெருசுங்க பெருசுங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, வீட்டை சுத்தம் பண்ணி பண்ணி இடுப்பு வலிக்குது. முதல்ல லீவ் போட்டு ஊருக்கு ஓடி போயிடணும். கிர்ஜாக்கா இது ஆண்டி கொடுத்தாங்க, கிளீன் பண்ணணும். அங்க வை சகி. எனக்கும் உனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கல சகி. நீயும் என்ன மாதிரியே இங்கே இருந்துரு. அர்ச்சனா அக்கா டுகு எல்லாரும் என்ன இங்கே வச்சுப்பாங்களா? நீ வேலை செஞ்சா வச்சுப்பாங்க. உண்மையாவா? நான் என்ன பொய்யே சொல்றேன். அப்ப சரி, நான் என்ன வேலை செய்யணும்னு நான் அர்ச்சனா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரியா சகி? நில்லு நில்லு, இங்க வா. அப்படி எல்லாம் கேட்டு தப்பா நினைச்சிருவாங்க. நான் உனக்கு சொல்றேன். சரி சரி, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. சரி சரி வா உட்காரு. முதல்ல இத க்ளீன் பண்ணு. ஹா, எல்லாத்தையும் நீட்டா க்ளீன் பண்ணி வைக்கணும். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணி இத பாருங்க எப்படி இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம முதல்ல பார்த்தமே அது. இங்க இருங்க காட்டு. ஆமாமா, உங்களோட ஆசீர்வாதம் இது இருக்கு. சரி வச்சிடுறேன். யார் போன் பண்ணாங்க? ஸ்ரீதேவி பண்ணிருந்தா. நம்ம குடும்பத்துல இதுதான் முதல் கல்யாணம், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்க.
அம்மா இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலர்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. அவருக்கு சிகப்பு கலரு, அக்காவுக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் எந்த கலர் வேணாலும் பாத்துக்கோங்க, ஆனா இந்த கலர் மட்டும் இருக்கட்டும். சரிம்மா, அப்படியே பண்ணிடுறோம். லக்ஷ்மி, இதுல ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ஏதாவது இருந்தா அதையும் செலக்ட் பண்ணிடு. அதுக்குள்ள நான் மத்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். நாங்க செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சம்பந்தி. அம்மா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் சம்பந்தி. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எங்க குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கு, சொந்தக்காரங்க வீட்டுல எங்கேயாவது கல்யாணம் நடந்தா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க போவோம். பரவாயில்ல, உட்காருங்க. சரிங்க. கல்யாண பொண்ணுங்க, கொஞ்சம் பொண்ண கூப்பிடுங்க, வாழ்த்து தெரிவிக்கலாம். நான் இப்பவே கூப்பிடுறேன். வந்தனா அண்ணி வரலையா? அவ ஸ்கூலுக்கு போறால மத்தியானம் வந்துருவாம்மா. சரி சரி, உட்காருங்க. அட, டுக்குவ பாத்தியா? அவங்க அத்தை கிட்ட சாப்பிட்டு இருக்கான். எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேம்மா. செல்ல குட்டி எப்படி இருக்கீங்க? அர்ச்சனா, அந்த பொண்ணு இங்க சம்பந்தி அம்மா சொன்னாங்க, அவளை எப்படி வீட்டுக்குள்ள நீ கூட்டிட்டு வந்த? அர்ச்சனா, உங்க வீட்டாளுங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி வருத்தம் இல்லல? இல்லம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ ரொம்ப சமத்து. நீங்க ஒரு முறை பார்த்தா நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அப்படி இல்ல அர்ச்சனா, இந்த விஷயத்தால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சில நேரங்கள்ல நாம நல்லது செய்ய போய் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துரும். அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தானே கத்துக்கிட்டேன். நீங்க வேணா பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதனால என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. வணக்கம்மா. வணக்கம்மா. கிரிஜா, சகி எங்க? பின்னாடி விளையாடிட்டு இருக்கா. கூப்பிடுவா? ஆமா கூப்பிடு. சரிக்கா. யாராவது பார்க்கும் போது கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ என்னவோ. ஏமா, நீ பாக்கும்போது ஏதாவது கை பட்டுருச்சா? தெரியாம தப்பு நடக்கதான் செய்யும். இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை முதல்லே கிழிஞ்சிருந்ததோ என்னமோ, நான் ஒண்ணும் பண்ணல. இங்க பாருங்க, கல்யாண பொண்ணு வந்தாச்சு. காவேரி, 35வது வருஷ திருமண நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த 35 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. மணப்பொண்ணா இருந்து அண்ணியாகி, அண்ணியில இருந்து இப்ப பாட்டி ஆயிட்ட. யோசிச்சு பார்த்தா அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அந்த கடவுள் அருளால எல்லா வருஷமும் நீங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அர்ச்சனா, இங்க பாத்தியா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு? இப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம். சகி இங்க வா. இப்ப எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு பேசுவாங்கல்ல, அதனால இப்போதைக்கு இது வேண்டாம். அதுக்கப்புறமா இத வச்சுக்கிட்டு விளையாடலாம். முதல்ல இங்க பாரு, இவங்க என்னோட அம்மா. வணக்கம். இவங்க என்னோட சித்தி, அவங்க என்னோட பாட்டி. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கா. வாங்களே எல்லாரும் அப்படி உட்காரலாம். ஏதாவது குடிக்கலாமா? உட்காருங்க. சமந்தி அம்மா சொல்லுங்க, எந்த வேலை முடிஞ்சிருக்கு, எந்த வேலை பாக்கி இருக்குன்னு? இன்னும் நாங்க எந்த ஏற்பாடையும் ஆரம்பிக்கல. எல்லா வேலையுமே அர்ச்சனா தான் பாத்துட்டு இருக்கா. யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும்னு அர்ச்சனா தான் சொல்ல போறா. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. வெரி குட், அப்படிதான் சீக்கிரம் வரணும். நான் இஷாவோட மதர். ஓ ஹலோ. இஷா கிளாஸ்ல எப்படி படிக்கிறா? உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாளா? இல்ல அப்படிலாம் இல்ல. இவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. சோ ஸ்மார்ட் அண்ட் டிசிப்ளைன். ஐ நோ, இவளோட எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போணும். தேங்க்ஸ், பை. உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணுமா? இல்ல, ஆக்சுவலி நான் இஷாவோட டிசைனர் கிட்ட போகணும். இஷாவோட டிசைனரா? ஆமா, நான் இவளுக்கு அங்கதான் துணி தைப்பேன். அதுவும் எங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா. நெக்ஸ்ட் மந்த் என் தம்பியோட கல்யாணம் இருக்கு, அதுக்காக தான் துணி தேய்க்கிறேன். ஆனா குழந்தைகளுக்கு ரெடிமேட் டிரஸ்ஸஸ் எல்லாம் நிறையவே கிடைக்கும்ல? கிடைக்கும் தான், ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலி எனக்கு என் பொண்ணு எதுலயுமே டிஃபரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால நான் எப்பவும் அங்கதான் தைப்பேன். வெரி நைஸ். உங்களுக்கு ஏதாவது தைக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் அங்க கூட்டிட்டு போயிடுறேன். ஆக்சுவலி எங்க வீட்லயும் ஒரு கல்யாணம் இருக்கா. சோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் வந்து உங்க டிசைனரை பார்க்கலாம் இல்லையா? யா ஷூர். தேங்க்யூ சோ மச். சரி வாங்க போலாம். வாங்க வாங்க.
ஏய், எங்க போற சகி? வேலை செய்யணும்ல? நான் அப்புறமா பாக்குறேன். முதல்ல நான் போய் புடவை பாத்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கிர்ஜாக்கா. நீ என்ன லூசா? இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? நீ வேலை செஞ்சாதான் இந்த வீட்டுல இவங்க வச்சுப்பாங்க, இல்லனா உன்னை திருப்பி அனுப்பிடுவாங்க. என்ன கிரிஜா, இவகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே, போ சகி, போய் புடவை எல்லாம் பாரு. சரியா கிரிஜா? நானும் பாத்துட்டேதான் இருக்கேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டேதான் இருக்கு. வேலைய முழு மனசோட செய்யணும், ஏமாத்த கூடாது. புரிஞ்சுதா? போ, போய் உள்ள வேலைய பாரு. சரி. இந்த புடவைங்கெல்லாம் பரவாயில்ல, நல்லதா இருக்கு, ஆனா கொஞ்சம் காமனா இருக்கு. காமனா இருக்கா? இந்த மாதிரி காமன் புடவைலாம் நான் காமனா இருக்கிற ஆளுக்கு கொடுக்கறதே இல்ல. இத்தனை வருஷங்கள் ஆச்சு, என்னைக்காவது உங்களுக்கு பிடிக்காத பொருளை நான் கொடுத்துருக்கனா? நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க, ஆனா எனக்கு இதுல ஒரு கலரும் பிடிக்கலையே. ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டுங்களேன் பாக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டிட்டா போச்சு. இங்க பாருங்க, இத பாத்தீங்கன்னா உங்களால எடுக்காமே இருக்க முடியாது. அத எடுங்க. சொல்லுங்க கார்த்திக். அப்படியா? சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். கார்த்திக் ஏதோ அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் நம்பர் கேக்குறாரு. கடக்காரரே, அந்த படவே காட்டுங்க. ஆஹா, என்ன செலக்ஷன்! நேத்தி தான் டெல்லியில இருந்து வந்துச்சு. இந்த புடவையோட முந்தி எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஏமா, அத கூட அந்த ஆன்ட்டி கிட்ட கொடுமா. கலர் ரொம்ப அழகா இருக்குல்ல சம்மதிமா? இந்த புடவைய மெஹந்தி அன்னைக்கு கட்டிக்கலாம். ஆமா, பொருத்தமா இருக்கும். அம்மா, ஒரு தடவை மணப்பெண்ணிய கேட்டுருங்க. ஃபைனல் சாய்ஸ் அவங்களோடது தானே? ஆமாமா, சரியா சொன்னீங்க. பொண்ணுங்க, கூப்பிட்டுங்க, கேட்டுருவோம். நான் எல்லாருக்கும் சர்பத் எடுத்துட்டு வரேன். கடைக்காரரு, என்ன இந்த புடவை கிழிஞ்சிருக்கு? சான்ஸே இல்லையே, எங்க கொடுங்க பாக்கலாம். இது எப்படி இப்படி ஆச்சு? இங்க வரப்பன எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை நீங்க வர அவசரத்துல பாக்கலையோ என்னமோ, இங்க வந்து எப்படி கிழிஞ்சிருக்கும்? வாய்ப்பே இல்லம்மா, யாராவது பாக்கும்போது கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ என்னவோ. ஏமா, நீ பாக்கும்போது ஏதாவது கை பட்டுருச்சா? தெரியாம தப்பு நடக்க தான் செய்யும். இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை முதலே கிழிஞ்சிருந்ததோ என்னமோ, நான் ஒண்ணும் பண்ணல. இங்க பாருங்க, அவ எதுக்காக பொய் சொல்ல போறா? நீங்க கிழிஞ்சு போன புடவை தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, டேமேஜ் பீஸா கூட இருந்திருக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லமா. கடையில இதுக்காகவே ஒரு ஆளை சம்பளம் போட்டு நான் பாக்குறதுக்காகவே வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா புடவையும் நான் பார்த்து செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க தான் இந்த புடவையை கிழிச்சமா? கடைசியா இந்த புடவை என் கையில தானே இருக்கு. என்னாச்சுமா? அர்ச்சனா, இங்க பாரு, இவர் கிழிஞ்சு போன புடவையை கொண்டு வந்திருக்காரு. நீங்க கொண்டு வரும்போதே கிழிஞ்சு போயிருக்கும்னு நாங்க சொன்னா அவர் என்னடா இங்கதான் வந்து புடவை கிழிஞ்சு போயிருக்கும்னு சொல்றாரு. இல்லம்மா, இது கிழியல. நான் பாக்கும்போது இந்த சாரி நல்லதானே இருந்துச்சு. இப்பவாவது நான் சொல்றத நீங்க நம்புறீங்களாமா? இந்த பொண்ணு கையாலதான் இந்த புடவை கிழிஞ்சிருக்கு. ஏமா, இந்த புடவைய நீ தானே கிழிச்ச? சொல்லு. சகி, எதுக்காக பொய் சொன்ன? முதல்ல உன்னதன கேட்டாரு, உண்மையை சொல்லிருக்கலாம்ல. உன்னால இந்த புடவையை வாங்க வேண்டியதாயிடுச்சு பாரு. பத்தாத்துக்கு அவமானம் வேற. பாத்தியா அர்ச்சனா, என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. சரிம்மா, நானும் கிளம்புறேன். கார்த்திக் வந்துட்டு இருப்பாரு. சரிம்மா, இதுல லிஸ்ட் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா வாங்கி. சரிம்மா. அர்ச்சனா,
குழந்தைய நானே வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிரிஜாவுக்கும் நிறைய வேலை கொடுத்துருக்கேன், இல்லனா அவளையாவது உன் கூட அனுப்பி வச்சிருப்பேன். பரவாயில்லம்மா, அதான் கார்த்திக் இருக்காருல்ல, அதுவும் இல்லாம குழந்தைங்க இருந்தா உங்களால சரியா வேலை செய்யவே முடியாது. ஒருவேளை வெயில் ஏதாவது அதிகமாயிடுச்சுன்னா குழந்தையால தாங்க முடியாது, நீ வீட்டு கூட்டிட்டு வந்துரு. ம், சரி. உன்னோட செருப்பு எங்க? வெறும் கலட போறியா? இவன் எங்க போறா? அப்படின்னா சஹி உன் கூட மார்க்கெட்டுக்கு வரலையா? இல்லம்மா, யாரு போய் பேசுறாங்களோ அவங்களை கூடவும் கூட்டிட்டு போக மாட்டேன், அவங்க கூட பேசவும் மாட்டேன். கார்த்திக் வந்துட்டாரு நினைக்கிறேன், நான் கிளம்புறேமா. டுகு, உன்னோட சகி அக்கா கிட்ட சொல்லு, என்ன தடுக்கிறதுனால ஒன்னும் ஆயிடாதுன்னு. நான் அவளை வெளியில கூட்டிட்டு போக போறதில்ல, அவ இங்க வீட்லயே இருக்கட்டும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் மட்டும் சொல்லிடு. அர்ச்சனா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உனக்கு அது வேணுமா? கார்த்திக், அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்களேன். சகி, அதுவா? நம்ம வீட்டுக்கு போய் நல்ல ஐஸ்கிரீமா சாப்பிடலாமே. வேண்டாம், எனக்கு அந்த ஐஸ்கிரீம் தான் பிடிச்சிருக்கு, அதுதான் வேணும். சரி சரி, வா. இருக்கட்டும் கார்த்திக், ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. சரிங்க சார். அமைதியாரு, உனக்கு வேணுமா? ரொம்ப நல்லா இருக்கு அர்ச்சனா, நீங்களும் சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. ஒரே ஒரு தடவை சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாப்பிடுங்க ப்ளீஸ். இன்னொன்னு கொடுங்க. சரிங்க சார். என்னங்க? இப்ப போக முடியாது, அதுக்குதான் நீ வரதுக்கு முன்னாடி நீ டயர்ட் ஆயிடுவேன்னு சொன்ன. முதல்ல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், அதுக்கு அப்புறமா போலாம். அர்ச்சனா, நீங்க நாளைக்கு வாங்கிக்கோங்க, உண்மையா நாளை இப்ப சுத்தவே முடியாது. முன்னா நீங்களாவது அர்ச்சனா கிட்ட சொல்லுங்களே ப்ளீஸ். சகி, கொஞ்ச நேரம் தான், அதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் போறோம். பாருங்க, குட்டி பையனால வெயில் கூட தாங்க முடியல இல்லையா? குட்டி பையா பாருங்க, அவனும் ரொம்ப டயர்டா இருக்கான் பாத்தீங்களா? ப்ளீஸ் நீ ஒன்னு பண்ண அர்ச்சனா, என்னென்ன பொருள் வேணுமோ போன் பண்ணி ஆர்டர் பண்ணிடு. சரி சரி, வா வா, போலாம் போலாம் டுகு. சீக்கிரம் வாங்க. என்ன ராதிகா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணு. அப்புறம் சம்பந்தியம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல? ஆமா, மகிழ்ச்சியான தருணம் தானே. வா. வந்தனா வந்தாச்சு, பாடி செல்லோ, வா 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 வா. வந்துட்டியா?
வந்தனா நான் உனக்கு போய் டீ எடுத்துட்டு வரேம்மா. வந்தனா என்னாச்சுமா, ரொம்ப டயர்டா இருக்க? ஆமாமா கொஞ்சம். அம்மா வந்தனா, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா பாட்டி, ஸ்கூல்ல முடிச்சுட்டு அப்படியே நாங்க வெளியே போயிட்டு வரோம். எங்க ஸ்டூடெண்டோட அம்மா ஒரு டிசைனரே எனக்கு காமிச்சாங்க. அவர் ஸ்பெஷலா குழந்தைங்களுக்காகவே டிசைன் பண்றவரா. நாங்க அண்ணனியாவுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். எப்படியோ அர்ச்சனா வீட்டுல கல்யாணம் நடக்க போதில்ல. ஆனா வந்தனா, கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள துணியை தைச்சு கொடுத்துருவாரா? அம்மா கொடுத்துருவாரு, அவரு ரொம்ப பெரிய டிசைனர், அவரோட வேலையே இதுதான். அது மட்டும் இல்லாம அவர் அனன்யாக்கு டிசைன் பண்ண ஃப்ராக் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. வேணா பாருங்க, அனன்யா அது போட்டதும் இளவரசி மாதிரியே இருப்பா. நம்மளோட அனன்யா நமக்கு எப்பவுமே இளவரசி தான். நான் போன வச்சிடுறேன். என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? கடையில மூடிட்டாங்களா என்ன? இல்லம்மா, வர்ற வழியில சில பொருட்களை வாங்கிட்டோம். மத்ததெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோமா, வீட்டுக்கே வந்துரும். வாங்கியாச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சதாப்பா? எங்க முடிஞ்சதுமா, திடீர்னு சகி வீட்டுக்கு போய் ஆகணும்னு அடம் புடிச்சிட்டா, அதனால வர வேண்டியதா போச்சு. ஆமாமா, அழற மாதிரி ஆயிட்டா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். ஒருவேளை உண்மையாவே அவளுக்கு டயர்டா இருந்திருக்கலாம்ல, இல்லனா போர் அடிச்சிருக்கலாம். அர்ச்சனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல எங்களை அடிக்கடி அம்மா மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, வயிறு வலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இப்படி கூட சொல்லு. ஆனா கார்த்திக், தினமும் கலகலன்னு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இவ இல்ல. அர்ச்சனா அவ சின்ன பொண்ணு, சின்ன குழந்தைங்க எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க, சீரியஸா இருப்பாங்க, குறும்பு பண்ணுவாங்க. அவ ஒரு மாதிரி இருக்கான்னு சொன்னல, எல்லாரையும் விட உங்ககிட்ட அவ க்ளோஸா இருக்கா. நீ வேற அவ மேல கோவப்பட்டல, அதனால அவ மூட் அப்செட் ஆயிருக்கலாம். இல்ல கார்த்திக், அவ தப்பு பண்ணதுனாலதான் கார்த்திக் நான் கோவப்பட்டேன். சரி விடு அர்ச்சனா, அவ சின்ன பொண்ணு, பயந்து போயிருக்கா. அர்ச்சனா இந்த விஷயத்தை இதோட விட்டுடு, நடக்க போற கல்யாண விஷயத்தை பத்தி மட்டும் யோசி. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, அதை மட்டும் யோசி அர்ச்சனா, சரியா?